சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு நடிப்பின் நாயகன் சூர்யா. சரித்திரம் கலந்த ஃபேண்டசி படமாக உருவாகி இருக்குங்க. அது மட்டும் இல்லை, 3D தொழில்நுட்பத்தில் 10 மொழிகளில் இந்த படம் உலகம் ஃபுல்லாக 10th October ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கார்த்திக் சூப்பராஜோட இயக்கத்தில் தன்னோட 44th படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா. இந்த படத்தை முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படத்தில் நடிக்க இருக்காரு. இந்நிலையில் கன்னட நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சூர்யா நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்கான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மஃப்டின்ற கன்னட படத்தை இயக்குன நார்த்தன் இந்த படத்தை இயக்குறதா சொல்லப்படுது. இந்த மஃப்டி படம் தான் தமிழில் சிம்பு நடிக்க 10 தலை அப்படின்ற பெயரில் ரீமேக் ஆச்சு. முதல்ல 10 தலை படத்தையும் பார்த்தீங்கன்னா நார்த்தன் தான் இயக்குனார். சில பிரச்சனைகளால் நார்த்தன் இந்த படத்தில் இருந்து வெளியேற அதுக்கப்புறம் தான் சில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்குன கிருஷ்ணா வந்து 10 தலை திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இருந்தாலும் கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா மஃப்டின்ற திரைப்படம் வேறு லெவலில் ஒரு ஹிட் அடித்த படம். இப்போ அந்த இயக்குனர் சூர்யா கூட இணைய போகிறதால இந்த படத்துக்கும் ஹைப் எக்கச்சக்கமாகவே இருக்குங்க. சூர்யா ரசிகர்களும் ரொம்பவே வெறித்தனமாக காத்திருக்காங்க. இந்த படத்தை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூர்யா சுதா கொங்காரா மேமோட இயக்கத்தில் புறநானூறுன்ற படத்தில் நடிக்க இருந்தார். அந்த படம் இப்போ சிவகார்த்திகேயன் கைக்கு போயிடுச்சு. இப்போ வாடிவாசல் படத்தை முடித்ததுக்கப்புறமா இந்த படத்தில் கண்டிப்பாக சூர்யா நடிப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம்.